பவானி புதிய பேருந்து நிலையம் அருகில் தினசரி காய்கறி மார்க்கெட் வளாகம் அமைக்க கோரி காய்கறி மார்க்கெட் சங்க வியாபாரிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் பவானி நகராட்சிக்கு உட்பட்ட சந்தை வீதி பகுதியில் தினசரி காய்கறி மார்க்கெட் வளாகம் அமைந்துள்ளது. இங்கிருக்கும் வளாகம் ஆனது போதிய இடவசதிகள் இன்றியும் குறுகலான பகுதியிலும் அமைந்துள்ளதன் காரணமாக காய்கறி மார்க்கெட் வளாகத்தை புதிய பேருந்து நிலையம் அருகே அமைக்க கோரி வியாபாரிகள் கோரிக்கை வைத்து வந்த நிலையில் பவானி நகராட்சி சார்பில் மார்க்கெட் வளாகம் சந்தை வீதி பகுதியிலேயே புனரமைக்கப்படும் என தெரிவித்ததை அடுத்து அதற்கு வியாபாரிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஏற்கனவே ஒரு நாள் கடையடைப்பு போராட்டம் நடத்திய நிலையில் இன்று பவானி அந்தியூர் பிரிவில் வியாபாரிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பவானி நகராட்சியை கண்டித்து கோஷங்களை எழுப்பிய வியாபாரிகள் சங்கத்தினர் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் மார்க்கெட் வளாகத்தை அமைக்க அரசுக்கு கோரிக்கை வைத்து கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் கலந்து கொண்டனர். புதிய மார்க்கெட் வளாகத்தை